பரிமாண வளர்ச்சியை தடுக்க முடியுமா என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப கிளர்ச்சி அடையும் போது அது எப்படி தடுப்பதுன்னா, இப்ப பக்தியா தெரிந்துகிட்டோம், உடம்பு பலகீனங்கள், நாளுக்கு நாள் நரதிரை மூப்போர், நாளுக்கு நாள் பரிணாம வளர்ச்சி உட்பட்டது, பசிக்குரியது, சாப்பிட்றோம் கருவிகரணங்கள், உணவுப் பொருள் கருவிகரணங்கள் ஜீர்ணிக்குது, சத்து அசத்தை வெளியே தள்ளுது, உள்ளக்கு சத்தை சேர்க்குது, இது நடந்துக்கிட்டே இருக்கு. இதை தடுக்க முடியுமோ? தடுக்கவும் முடியாது. அப்போ இப்படி தான் அவர்கள் எப்படி தடுத்தார்கள் தெரிந்து கொண்டார்கள். பலகீனங்கள் இன்னென்ன வகையில் இருக்குது? பசியால் பலகீனம், அப்போ பசி இருக்கக்கூடாதோ? அவள் நமக்கு தாய், பசி என்று சொல்லப்பட்டது தாய், நம்ம வரப்பவள், அதுக்கு உணவு தர்றோம், வளர்க்கிறாள் நம்மை. ஆனால் வளர்ப்பது போல் வளர்க்கிறாள், பரிணாம வளர்ச்சிக்கு உட்படுகிறாள், வளர்ப்பது போல் வளர்த்து நரதனை மூப்பு உண்டாக்கிடுவாள். அப்போ நம்ம தாய் தாய் என்று சொல்கிறோம், அவையே நம்மை காப்பாற்றவில்லை. அவள் காப்பாற்ற அவள் நம்மை ஏன் காப்பாற்றவில்லை? ஏன் நமக்கு உணவு தந்தால், பல்வேறு வகையான அறுசுவை உணவு தந்தால், பல்வேறு காட்சிகளாக தருகிறார். அவளே வந்து கண்களை கண்களாக இருப்பாள், செவியாக இருப்பாள், நாவாக இருப்பாள், வாசனையாக இருப்பாள், உடம்பாக இருப்பாள். அப்போ பொறிப்புடங்களாகவும் இருக்கிறாள், மனம் புத்தி சித்த அகங்காரமாக இருப்பாள், அங்கே காமமாகவும் இருப்பாள், நம்மை கெடுப்பவளும் அவளா? அவள் தாய் என்று சொல்கிறாளே, ஏன் அவள் கெடுக்க வேண்டாம்? அவளை புரிந்து கொள்வது எதுவோ அது பேரறிவு, அவளை அப்படி தான் செய்வாள், அவள் இயற்கை. அவளுக்கு அவளதும் செய்கிறாள், ஆனால் உள்ளே 1000 to 1100 crore சூரியனாக கதிரமன் போல் வந்து ஒளி பிரகாசமாக இருக்கிறார். அப்போ அவளுக்கு அவள் நமக்கு நன்மை செய்கிறவள் தான். ஆனால் புரிந்து கொண்டால், புரிந்து கொண்டு அவள் சீற்றத்தை தணைத்தால் அவளை ஜோதியாக இருப்பாள். புரிந்து கொள்ளாவிட்டால் அவளை காளியாகவும் மோகினியாகவும் காமாந்தகாரியாகவும் நம்மை கொண்டு விடுவாள். ஞானிகள் என்ன செய்தார்கள்? ஆசா ஞானப்படியின் துணை கொண்டு அவளுடைய குணச்சட்டை, அவள் என்றால் யாருனா, அவள் என்று சொன்னாலே உடம்பு தான், உடம்பு பெண், உயிர் ஆண். இப்போ அவளுடைய சீற்றம் அவள் என்பது யார்? உடம்பு. உடம்பு என்று சொல்லப்பட்ட பெண் மோகினியாக, காளியாக, பிடாரியாக, வஞ்சத்தன்மை உள்ளவளாக இருக்கிறாள். இந்த உடம்பு என்று சொல்லப்பட்ட அவள் நமக்கு தாயாக இருந்து அருள் செய்யவில்லை, நமக்கு மோகினியாக, பிடாரியாக, காளியாக, வஞ்சகையாக இருக்கிறாள். அப்போ இந்த உடம்புக்கு தாய் என்று பொருள் உண்டு, உயிருக்கு தந்தை என்று பொருள் உண்டு. அப்போ நமக்கு உடம்பு என்று சொல்லப்பட்டது நம்மை காப்பது போல் காத்து வருகிறது. ஆனால் காப்பது போல் காத்து நமக்கு செய்தாலும் காமத்தை உண்டு பண்ணியிருப்பாள். இந்த உடம்பு என்று சொல்லப்பட்ட காட்டேரி காளி நமக்கு விகாரத்தை உண்டு பண்ணுவாள். இவள் இந்த காளி என்று சொல்லப்பட்ட இவளை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.